எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அழகு தேர்வு நடத்தணும் அப்படின்னு வந்து நேற்று வந்து ஒரு தகவல் வந்து வந்திருந்துச்சு. அதை பற்றின கூடுதல் தகவல் இன்றைக்கி வந்து ஒன்று வந்திருக்கு. ஒரு முக்கியமான தகவல் தான், அதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அதாவது வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்களுக்கு தனிக்குழு, மாணவிகளுக்கு தனிக்குழு ஆரம்பிக்கணும். அதில் வந்து தனித்தனியாக தேர்வு நடைபெறும் போது வினாத்தாள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களும் மாணவிகளும் வந்து அந்த வினாத்தாள்களை வச்சு ஆன்சர் எழுதி அதை வந்து பெற்றோர்கள் கையொப்பமிட்டு அதை வந்து மறுபடியும் PDF-ஆக மாற்றி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் என்னடா இன்றைக்கி வந்து தகவல் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலில் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, +2 வகுப்புக்கு அழகு தேர்வு நடத்த உத்தரவிடவில்லை அரசு தேர்வுகள் இயக்கம் சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூஸ் சேனல் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களின் செயல் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது இது வந்து அவங்க எதுவும் உத்தரவிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதாவது மாணவர்களோட கற்றல் பணி வந்து பாதிக்கப்படக்கூடாது, அவங்க வந்து படிக்கிறத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து கல்வி அலுவலர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அரசு தேர்வுகள் இயக்குனர் உஷாராணி விளக்கம். அதாவது இது வந்து +2 வகுப்புக்கு தேர்வு நடத்த உத்தரவிடவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வேலை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது சில மாவட்டங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டு இருக்கு போல், என்னன்னு சரியாக தெரியலை எனக்கு. நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் பள்ளிகளில் இந்த மாதிரி அழகு தேர்வு நடைபெற ஆரம்பிச்சிருச்சா, இல்லை உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி எதுவுமே நடைபெறலையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.